ரொம்ப நல்லா இருக்க. எப்படி போயிட்டு இருக்க ஒர்க் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கடா, பயங்கரமா போயிட்டு இருக்கு. பெரிய ரீச். ஆமா ஆமா, உலகம் முழுக்க ரீச். ஆமா, பெரிய ஹிட் ஆயிடுச்சுல. ஆமா, என்ன டயலாக் பேசினாலும் அப்படி வைரல் ஆகுது. நடிகர் திரு ஜி மாரிமுத்து அவர்கள், இவர் ஒரு திரைப்பட இயக்குனர், புகழின் உச்சிக்கு சென்று கொண்டிருந்த நடிகர். குறிப்பாக இவர் எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியலில் இந்தம்மா ஏய் எம்மா ஏய் அப்படின்னு தன்னுடைய தேனி வழக்கால தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லாருடைய இதயத்திலையும் இடம் பிடித்தவர். இவர் புகழின் உச்சிக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஏன் இறந்தார்? இவர் இறப்பதற்கு முன்பாக பேசியது என்ன? இவருடைய குடும்பம், இவருடைய ஊர், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஆர் எஸ் ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க. திரு ஜி மாரிமுத்து அவர்களை பற்றி நாம் பார்க்கலாம். மாரிமுத்து அவர்கள் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தின் பசுமலை தேரி கிராமத்தை சேர்ந்தவர். திரைப்பட இயக்குநராக விரும்பிய மாரிமுத்து 1990 தனது வீட்டை விட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டார். துவக்கத்தில் ஹோட்டலில் பணியாளராக தான் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கார். பின்னர் ராஜகிரனிடம் இவர் உதவி இயக்குநராக இணைந்து அவரது படங்களான அரண்மனை கிளி, எல்லாமே என் ராசா தான், இந்த மாதிரியான படங்களில் வேலை செஞ்சுருக்கிறார். அதற்கப்புறம் பாடலாசிரியர் வைரமுத்துவோட இலக்கியம் பேசுவது வழியாக இவர் அறிமுகமாகியிருக்கிறார். அதன் பிறகு மாரிமுத்து அவர்கள் மணிரத்னம், வசந்த், சீமான், எஸ்ஜே சூர்யா உள்ளிட்ட திரைப்பட இயக்குநர்களோட உதவி இயக்குநராக வேலை செஞ்சுருந்திருக்கிறார். சிலம்பரசன் அவர்கள் நடித்த மன்மதன் படத்தில் இணை இயக்குநராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். இந்த மாரிமுத்து அவர்கள் கண்ணும் கண்ணும் அப்படிங்கிற படத்தை 2008 இயக்குநராக அறிமுகமானார். பிரசன்னா, உதயதாரா ஆகியோர் நடித்த காதல் படம் இது. ரொம்ப வித்தியாசமாகவே இது இருக்கும். இந்த படம் வணிக ரீதியாக சிறப்பான வெற்றியை ஈட்டவில்லை, ஆனால் விமர்சன ரீதியான பாராட்டையும் பெரிய கவனத்தையும் இது ஈர்த்ததாகத்தான் சொல்லணும். bigainwoods.com எழுதிய விமர்சனத்தில் ஜி மாரிமுத்து கதை, திரைக்கதை, உரையாடல், இயக்கம் ஆகியவற்றுடன் அறிமுகமான இந்த படம் அண்மை காலத்தில் வந்த மிகவும் தூய்மையான, மிகவும் நேர்மையான, அன்பான காதல் கதைகளில் முக்கியமான ஒரு படம் அப்படின்னு இதை பற்றி சிறப்பாக எழுதியிருந்தாங்க. அதே போல் sifi.com எழுதிய விமர்சனத்தில் தமிழ் திரைத்துறையில் துணிச்சலான புதிய இயக்குநர்களில் ஒருவராக மாரிமுத்து வளர்ந்து வந்திருக்கிறார் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணாங்க. இவர் வந்து ஒரு வணிக சினிமாவுக்குள்ள வித்தியாசமான காதல் கதையை வழங்க முயற்சிக்கிறார், இவருடைய வருங்காலம் பிரகாசமாகவே இருக்கும் அப்படின்னு அந்த .com முன்கூட்டியே கணித்திருக்கிறது. மாரிமுத்து பின்னர் மலையாள திரைப்படமான சப்பா குரிசு அப்படிங்கிற படத்தின் கதையை கொண்டு புலிவால் அப்படிங்கிற படத்தை 2014 இவர் இயக்கியிருக்கிறார். 2010களிலேயே இவர் நடிப்பு தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பித்திருக்கிறார். தமிழ் படங்களில் துணை வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் யுத்தம் செய் அப்படிங்கிற படத்தில் இவரை நடிகராக அறிமுகம் செய்திருக்கிறார். அதில் அவர் ஊழல் நிறைந்த காவல் அதிகாரியாக மிகச் சிறப்பாக நடித்ததுனால அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு ஆரோகணம், நிமிர்ந்து நெல், கொம்பன் அப்படிங்கிற படங்கள் எல்லாத்துலேயும் தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை இவர் வெளிப்படுத்திருக்கிறார். பெரும்பாலும் காவல் அதிகாரியாகத்தான் இவர் நடித்துவிட்டு வந்தார். விஷாலின் மருது படத்தில் இவரது நடிப்பானது இவரை விஷாலோட அடுத்த படமான கத்திச்சண்டை படத்திலையும் ஒப்பந்தம் செய்வதற்கு தூண்டியது. இவர் இயக்கிய படங்கள் கண்ணும் கண்ணும் 2008, புலிவால் 2014. இவர் நடித்த திரைப்படங்கள் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குங்க. அதில் முக்கியமாக வாலி, உதயா, யுத்தம் செய், ஆரோகணம், நிமிர்ந்து நெல், ஜீவா, கொம்பன், திரிசா இல்லனா நயன்தாரா, கிருமி, உப்புக்கருவாடு, புகழ், மாப்பிள சிங்கம், மருது, திருநாள், குற்றமே தண்டனை, பகிரி, கொடி, வீரசிவாஜி, பைரவா, எனக்கு வாய்த்த அடிமைகள், யமன், யாக்கை, நகர்வனம், ரூபாய், கூட்டத்தில் ஒருவன், மகளிர் மட்டும், இப்படை வேண்டும், மதுரவீரன், கடைக்குட்டி சிங்கம், காட்டு பையன் சார்ந்த காளி, பரியேறும் பெருமாள், துப்பாக்கி முனை, சண்டக்கோழி, சிலுக்குவார்பட்டி சிங்கம், சத்ரு, மெகந்தி சர்க்கஸ், மிஸ்டர் லோக்கல், பப்பி, இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு, ஷைலாக், நான் சிரித்தால், காட்ஃபாதர், அல்டி, தற்றம் தூக்குறோம், பூமி, புலிக்குத்தி பாண்டி, குருதிக்கலம், களத்தில் சந்திப்போம், சங்கத்தலைவன், சுல்தான், சர்பத், லாபம், ருத்ரதாண்டவம், டாக்டர், ஐபிசி 376, எனிமி, எம்ஜிஆர் மகன்,
சிவரஞ்சனையும் இன்னும் சில பெண்களும் அட்ராங்கிரா பிளான் பண்ணி பண்ணணும். தேல், அன்பறிவு, கார்பன், மருத, வீரமே வாகை சூடும், விசித்திரன், ஐங்கரன், விக்ரம், மாயோன், எண்ணி துணிக, ராதாகிருஷ்ணா, அருவா சண்டை, கொடை, கண்ணை நம்பாதே, தீரா காதல், ஜெயிலர், கடைசியாக இந்தியன் 2 வரையிலும் இவர் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். இப்படி திரைப்படங்களில் இவர் நடிச்சிட்டு வரும்போதே மெல்லமாக சீரியல் பக்கம் இவர் நடிக்க ஆரம்பித்தார். அப்படி வந்தது தான் எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல். இந்த சீரியலில் இவர் பேசுகிற அந்த தேனி மாவட்ட வழக்கு ரொம்ப பிரபலமாக தமிழக மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. எல்லா வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்டையும் இவர் அந்த குணசேகரனாகவே மாறி ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளே இவர் புகுந்திருக்கிறார். மாபெரும் புகழை அடைந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் திடீர்னு இவருடைய மரணம் வந்து தமிழக மக்களிடையே தீரா துயரத்தை வருவித்தது. அவர் ஏன் இறந்தார், அந்த நாளில் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த எதிர்நீச்சல் சீரியலில் தொடர்ச்சியாக இவர் நடிப்புலையும் அந்த நடிப்பிற்கான டப்பிங் பணிகளையும் இவர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறார். அப்போது அவருக்கு மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருந்திருக்குது. இதனால் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அவர் யாரையுமே தொந்தரவு பண்ணாமல் அவரே தனது காரை ஓட்டிகிட்டு அங்கே போயிருக்கிறாரு. மிக சரியாக எங்கே பார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல காரை நிறுத்திட்டு அந்த நெஞ்சு வழியிலையும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு. அங்கே அவர் திடீர்னு உயிரிழந்தார். மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. மாரிமுத்துவோடைய உடல் திருகம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்களுக்காக அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இவருடன் உடன் பணியாற்றி வந்த எல்லா நடிகர்களும் அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இவருடைய இழப்பை தாங்க முடியாமல் கதறி அழுததை அங்கிருந்து எல்லாருமே பார்க்க முடிந்தது. எதிர்நீச்சல் சீரியலில் ஒரு சீன் இப்படி இருக்குது. இவர் ஒரு காரில் அமர்ந்தபடி பேசுவது போல ஒரு காட்சி வரும். அதில் அடிக்கடி நெஞ்சு வலி அழுத்துது. இது உடம்புல வர்ற வழியா மனசில் வர்ற வழியான்னு தெரியல. அப்பப்போ வழி வந்து ஏதோ எனக்கு எச்சரிக்கை பண்ணுதுன்னு தோணுது, ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு தோணுதுப்பா எனக்கு, அதான் நெஞ்சு வலி வர்ற மாதிரி வந்து எச்சரிக்கை பண்ணுதுன்னு பேசியிருப்பார். அவர் பேசிய வசனம் நிஜமாகி விட்டதால் சமூக வலைதளங்கள்லையும் மக்கள் மத்தியிலையும் இவர் மாபெரும் தீரா துயரத்தை ஏற்படுத்தி அவர் வந்து மறைந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு டிவி ஷோவில் ஜோதிடத்தை எதிர்த்து பேசியதால் இவருக்கு இப்படிப்பட்ட சூழல் வந்தது அப்படின்னு சொல்லி சில இதயமில்லா மனிதர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே அவருடைய இறப்பு உறுதியாகி விட்டிருந்தாலும் இந்த மாதிரியான மனிதர்கள், அதுவும் சமூகத்தில் நல்ல மனிதர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் திடீர்னு மறையும் பொழுது ஒரு பெரிய துயரத்தை உருவாக்கி விட்டு போயிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த மாரிமுத்து அவர்களும் நம்முடைய இருந்து மறைந்து நமக்கு மாபெரும் வழியை உருவாக்கி விட்டு போயிருக்கிறார். இந்த நடிகர் இயக்குனர் மாரிமுத்து அவர்களுக்கு நமது அஞ்சலியை செலுத்துவோம். இதுவே மாரிமுத்து அவருடைய வரலாறு. நன்றி, வணக்கம்.